அனைவருக்கும் முதலில் நெஞ்சார்ந்த வணக்கம். நான் காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். நான் விரும்பும் தலைவர் காமராஜர். நம் மனதில் இன்றும் நிலைத்து நின்று கொண்டிருக்கும் தலைவர்களில் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவார். நாட்டின் மீது இருந்த பற்றால் காங்கிரஸ் கட்சியில் தொண்டராக சேர்ந்தார். அரசியலில் ஒரு தொண்டராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1954 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதலமைச்சராக இருந்தபோதுதான் மக்களுக்கு செய்த சேவைகள் அளவு கூறியது. குடும்ப வாழ்க்கை ஆட்சி முறை என அனைத்திலும் சிறந்து விளங்கியவர். அரசியல் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு போனாலும் வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்தவர். புகழின் உச்சத்தை அடைந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அவர் உழைந்த பூமியை விட்டு மறைந்தாலும் அவர் புகழ்ந்த உலகையை விட்டு மறையாதார். அவர் வழி நின்று தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம். வென்ற போது ஆடாதவர், தோற்ற போது வாடாதவர், உலகம் போற்றும் மகாராசர். அவரே எங்கள் காமராசர். காமராசரை பற்றி காமராசர் புகழ் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கற்கே நன்றே, கற்கே நன்றே, பிச்சை புகினும் கற்கே நன்றே என்று கூறினார் அவ்வியார். பிச்சை எடுத்தாவது உங்களை கல்வி பயிலே வைப்பேன் என்று கூறியவர் நம் காமராசர். நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆள்பவர் ராஜா, மக்களுக்காகவே நாட்டை ஆண்டவர் அஜாதி ராஜா நம் காமராசர். இளம் வயதிலே தேசிய உணர்வு மிக்கவர். காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டவர். கர்ம வீரர் படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கல்வி கண் கொடுத்தன பலராலும் போற்றப்படுபவர். அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும். கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து சட்டங்களை கொண்டு வந்து செயலாற்று. காமராசர் என்ற ஒரு தலைவரை மிகப்பெரிய மேதை என்றோ அறிவாளி என்றோ சொல்வதை விட சாகும் வரை மனிதராக வாழ்ந்துருவேன் என்று சொல்வது மிக பொருந்தும். வாழ்நாள் முழுவதும் இந்த தேசமே உயிர் மூச்சென வாழ்ந்தவர். தனம் பார்த்து நடப்பவன் மனிதன், தனம் பதித்து நடப்பவன் மாமனிதன். அப்படி தனம் பதித்து நடப்பவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். சொந்தம் என்று எதுவும் இல்லை, தூய மணி மண்டபங்கள் இல்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும், அதுவும் உனக்கில்லையே என்று கண்ணதாசர் காமராசரை பற்றி சொன்னார் என்று சொன்னால் அவ்வளவு உன்னதமான தலைவர் காமராஜர். காமராஜர் மறைந்தார். அவர் வாழ்ந்த வீட்டை வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவரை பெயரை நம் வரலாறு எடுத்துக்கொண்டது. இந்த வரலாறு படித்த மாமனித நிலைத்த நீடித்த புகழுக்கான தேசிய பணியை வாழ்கவர் புகழ் வளர்கவர் புகழ் என்று சொல்லி எனக்கு சித்திரிய முடிகிறேன். நன்றி. சிறப்பு, மிக சிறப்பு. அடுத்ததா